அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வது வடிவுக்கரசி. காயத்ரி மந்திரம் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு தடவை ஓகே ட்ரை பண்ணலாம், சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லும்போது அது ஒரு ஒரு அருமையான ஒரு மனத்தெளிவையும் ஒரு உறுதியையும், அது ஒரு முதல்ல சொல்லணும் அப்படின்னா தெளிவு, அப்படி ஒரு தெளிவை கொடுக்கும், அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் நினைச்சேன். அதனால இந்த காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத அப்ப பார்க்கலாம். இதை 3 நிமிஷம் நம்ம கூறி வந்தோம்னா நமக்கு ஒரு ஒரு கம்பீர தோற்றம், ஒரு தரமான பேச்சு, ஒரு பாதுகாப்பு வட்டம் ஒரு கிடைக்கும், அறிவு தெளிச்சல் கிடைக்கும், நரம்புகளும் நம்மளுடைய அந்த சுரப்பிகளும் ஊக்குவிக்கப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொன்ன மாதிரி ஒரு அமைதி, அந்த மூளையை ரொம்ப பிரகாசமாக வச்சு நம்மளுடைய உள் உணர்வினை தெளிவாக்கும். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். இந்த மந்திரத்தை கூறும்போது நம் கண்களை மூடி அப்படியே அந்த நம்மளே இந்த உலகத்தையே மறந்து அந்த கண்களை மூடி இந்த மந்திரத்தை மட்டும் கூர்ந்து கவனிச்சு நம்ம சொன்னோம்னா அந்த ஓம்ங்கிறத ஆரம்பிக்கல இருந்து நம்ம சொல்ற ஒவ்வொரு அந்த வார்த்தைகளும் அந்த எழுத்துக்களும் ஒரு 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 சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியது. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வருஹோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். நன்றி.